இந்த ரயத்வாரி நிலவரி முறை என்பது எந்த ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதுனாக்கா உங்களுக்கே தெரியும் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நிலையான நிலவரி திட்டம் காரன்வாலி சுரப்பு காலம் அடுத்தபடியாக ரயத்துவாரி நிலவரி திட்டம் என்பது ஹேஸ்டிங்ஸ் பிரபுடி ஆட்சி காலத்தில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் எங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றால் சென்னை மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது சென்னை மாகாணம் என்பது அதாவது ஆங்கிலேய அரசு நிலப்பரப்பில் மொத்தம் ஐம்பத்தி ஓரு சதவீத இடத்தில் மொத்த நிலப்பரப்பில் ஐம்பத்தி ஓரு சதவீத இடப்பரப்பு ஆக ரயத்துவாரி நிலவரி முன்பு என்பது யோசின்ஸ்வரபு வங்காளத்தின் தலைமையாளராக இருந்த காலத்தில் சென்னையில் சர் சர் தாமஸ் மன்றோ என்பவரின் உதவியின்படி நில மொத்த நிலப்பரப்பில் ஐம்பத்தி ஓரு சதவீத நிலப்பரப்பில் இந்த ரயத்துவாரி நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நிலவரி திட்டம் என்ன சொல்லுதுன்னாக்கா சுமார் இருபது முதல் நாற்பது ஆண்டு காலம் இருபது முதல் நாற்பது ஆண்டுகள் என வரி நிர்ணயம் செய்யப்பட்டது இந்த நாற்பது ஆண்டு காலத்துக்குள்ளே பார்த்தீங்கனாக்கா யார் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் எடுத்துக்கிட்டாக்கா குடியானவர் அரசுக்கு நேரடியாக நில வரியை செலுத்தக்கூடிய ஒரு உரிமைதாரராக மாறக்கூடியவர் இந்த நிலவரி திட்டமும் எப்படின்னாக்கா நல்லபடியாக செயல்பட்டுதான்னாக்கா முடியாத போச்சு காரணம் என்னன்னாக்கா இதுலேயும் வந்து நிலத்தினுடைய மதிப்பு அளவிடப்படவில்லை நாற்பது ஆண்டுகளுக்கு என வரி நிர்ணயம் செய்யப்பட்ட காரணத்தினால் அந்த நாற்பது ஆண்டு காலத்துக்கு நிலத்தினுடைய உரிமையாளராக குடியானவர் இருந்துவிட்டார் அந்த நாற்பது ஆண்டு காலத்துக்கும் நிலத்தினுடைய மதிப்பு கூடினாலும் உற்பத்தி பெருகினாலும் நிலவரியை ஏற்றவோ இறக்கவோ முடியாத சூழ்நிலை உருவானது எனவே இந்த இடைத்தாடி நிலவரி முறையும் தோல்வியில் தான் முடிந்திருக்கும் அடுத்தபடியாக மகள்வாரி வாரி நிலவரி முறை இது அடிக்கடி மூன்று மதிப்பெண் கேள்விகளில் வரக்கூடிய ஒரு முக்கிய வனம் அதாவது மகள் என்றால் கிராமம் அப்படி இனத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மகள்வாரி முறை என்பது யாருடைய ஆட்சி காலத்தில் பிறந்தால் வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் மொத்த நிலப்பரப்பில் முப்பது சதவீத நிலப்பரப்பில் மொத்த நிலப்பரப்பில் முப்பது சதவீதத்தில் எங்கு ஏற்படுத்தப்பட்டது என்றால் பஞ்சாப் மற்றும் மத்திய மாகாணம் ஆகிய பகுதிகளில் இந்த மகள்வாரி நிலவரி முறை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிறவுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது இதில் மகள் வாரி நில மூணு மாதிரி கேள்வி மூணு மார்க் கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் எழுதணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா மகள் என்றால் மகள் என்றால் கிராமம் அந்த கிராமம் என்பது அந்த கிராமத்தை சுற்றியுள்ள நிலப்பகுதிகள் அந்த சமுதாயத்திற்கு சொந்தம் ஆக ஒரு கிராம பகுதி அந்த நிலத்தை உள்ளடக்கிய பகுதி அந்த கிராம மக்களுக்கு சொந்தம் அந்த கிராம மக்களுக்கு எவ்வாறு சொந்தம் என்றால் அரசு அந்த கிராம தலைவரிடம் அந்த நிலத்தை ஒப்படைக்கும் அந்த கிராம தலைவர் அந்த கிராமத்துடைய குடிமக்களுக்கு பகிர்ந்தளித்து அந்த நிலத்தை உழவு செய்து அதில் வரக்கூடிய வருவாயில் அந்த நிலவரி வசூலிக்கப்பட்டு அந்த கிராம சமுதாயம் பயன்பட்டதோடு கிராம தலைவர் என்ன செய்வார்னாக்கா நேரடியாக அரசுக்கு நிலவரியை செலுத்துவார் அந்த நிலவரி செலுத்துவதன் மூலமாக இடையில் எந்த தரகரோ அதில் குறிக்கிட முடியாது காரணம் அந்த கிராம தலைவருக்கும் அரசர் அரசுக்கும் மட்டும்தான் நிலவரி தொடர்பு இருந்ததை ஒழிய இடைத்தரகரோ அல்லது ஜமீன்தாரி முறையோ இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே இந்த திட்டம் ஓரளவுக்கு மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் பிற்காலத்தில் இந்த திட்டமும் தோல்வியில் முடிவடைந்தது இது வரைக்கும் எதுனா வருவாய் கொள்கை முடிஞ்சு போச்சு அடுத்தது பிரிட்டிஷாரின் பொருளாதார கொள்கைன்னு இருக்குது இந்த தலைப்பு என்னென்னாக்கா பத்து மார்க் கொஷினில் தின் சில நேரத்தில் பிரிட்டிஷாரின் பொருளாதார கொள்கையும் அல்லது இந்திய கைத்தொழில்கள் நலிவுற காரணம் என்ன அல்லது இந்திய குடிசைத் தொழில்கள் நலிவுற காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு பத்து மார்க் கொஷினில் கேட்பாங்க இதுக்கு எழுதும்போது என்ன செய்யணுனாக்கா நம்ம வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வங்காளத்தின் ஆட்சியை ஆங்கிலேயர்கள் பிடித்த பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அவருடைய முக்கிய நோக்கம் வரி பெறுதலையே நோக்கமாக கொண்டிருந்தது அப்போது உற்பத்தியாளரை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ உலகளை பற்றியோ மக்களை பற்றியோ எந்தவித முன்னேற்ற திட்டத்துக்கும் இவங்க வந்து எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளல அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியா வந்து ஆரம்பத்திலேயே வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட ஒரு வேளாண்மை நாடு விவசாய நாடு அப்போது உற்பத்தியில் பார்த்தீங்கனாக்கா பல துறைகளில் நம்ம இந்திய நாடு மிகவும் வளம் பெற்றிருந்தது இவர்கள் வந்தபோது நம்முடைய வங்காள பகுதியில் வங்காளத்தின் தலைநகர் என்று அழைக்கப்படுகின்ற டாக்கா பகுதியில் ஜவுளி உற்பத்தி மிகவும் சிறந்து செயல்பட்டு வந்தது இது மட்டும் இல்லாமல் உலோக தொழில் தந்த தொழில் கண்ணாடி தொழில் மற்றபடி ஆயுதங்கள் அப்புறம் அரசவை பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் ஆபரணங்கள் இவை எல்லா இடங்களிலும் நடைபெற்று வந்தது இப்படிப்பட்ட உலக வர்த்தக மையமாக விளங்கிய நம்முடைய இந்திய பொருளாதாரம் என்பது இவருடைய ஆட்சிக்கு பிறகு நலிவுற காரணங்கள் பல இருந்தது அதாவது எடுத்து என்னென்னு சொல்லப்போனாக்கா வங்காளத்தில் ஆங்கிலருடைய ஆட்சி விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா முதல் முதலாக பருத்தியை நம்ம மக்கள் பயிரிடும்போது அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணாங்களே வழியே ஆனால் பருத்தியை விலை கொடுத்து வாங்கி என்ன செஞ்சாங்க நம்ம இந்திய கைத்தொழில் நலிவுற நலிவுற வைத்துவிட்டு இந்த பருத்தியை அவங்க கண்டுபிடிச்ச ரயில் மற்றும் நீராவி கப்பல் மூலமாக இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்தார்கள் அவ்வாறு ஏற்றுமதி செய்த பிறகு என்ன செஞ்சாங்கனாக்கா அந்த பருத்தியை கொண்டு அவங்க அவங்களுடைய நவீனராக இயந்திரங்களை கொண்டு உற்பத்தியை பரவாயில் பெருக்கி அந்த உற்பத்தியான பொருட்களை என்ன செஞ்சாங்க ஒரு திட்டம் அதாவது இந்தியாவுக்கு வேறு எந்த நாட்டு கப்பலில் இருந்தோம் பொருட்கள் இந்தியாவிற்குள் வரக்கூடாது அதே போல் இந்திய நாட்டுக்கு வரக்கூடிய பொருட்கள் இங்கிலாந்து கப்பலில் மட்டும்தான் ஏற்றிட்டு வரணும் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்த பொருளாக இருந்தாலும் சரி ஏற்றுமதி செய்கிற பொருளாக இருந்தாலும் ஆங்கிலேய கப்பல்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இவர்கள் சட்டம் வகுத்தார்கள் அப்படி பண்ணும்போது அந்த இந்திய உற்பத்தி பொருள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த இங்கிலாந்து பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட துணி வகைகள் மீண்டும் இந்தியாவிற்கு வரும்போது அதன் மீது ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வரி வசூலிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது இதன் விளைவாக என்ன ஆச்சுனாக்கா ஜவுளி உற்பத்தி தேக்கமடைந்தது எப்படின்னாக்கா கைத்தொழில் நலிவுற்றது உற்பத்தி குறைந்தது அதேமாரி இந்திய கைத்தொழில் நலிவுற்றது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தையில் குவிந்து கிடந்தது இங்கிலாந்து பொருட்கள் மலிவு விலையில் உற்பத்தி செலவு குறைக்கப்பட்டு மலிவு விலையில் நம்ம இந்திய சந்தைகளை வந்தடைந்தது அதாவது இந்தியாவில் வந்து ரோடு வசதி போக்குவரத்து வசதி இருந்தது கப்பல் வசதி வந்ததுனால மூளை முழுக்க எல்லாமே இங்கிலாந்து பொருட்கள் மலிவு விலையில் இந்திய சந்தையில் கிடைக்கப்பட்டது எனவே இந்திய கைத்தொழில் மிகவும் நலிவுற்றது இதை வந்து நான் கொஞ்சம் விரிவாக எழுதிட்டாக்கா இந்த கேள்விக்கு பத்து மார்க் கிடைச்சிடும் பாடம் எட்டு கல்வி மற்றும் சமுதாய சீர்திருத்தங்கள் இந்த எட்டாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மதி கேள்விகள் வரப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதாவது எட்டாவது பாடத்தில் ஆங்கிலேயருடைய கல்விக் கொள்கை விபரி அல்லது ஆங்கிலருடைய காலத்தில் பெண்களுக்கு எதிராக சமூக கொடுமைகள் அந்த பெண் கல்வி பெண் கொடுமைகளை தவிர்ப்பதற்காக சமுதாய சீர்திருத்தங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்படி கேட்பாங்கோ இது இல்லாமல் மூன்று மதிப்பெண்கள் கேள்விகளை கேட்கும்போது மெக்காலேவின் கொள்கை அதுக்கு அடுத்தபடியாக சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இது ரெண்டும் வந்து மூன்று மதிப்பெண் கேள்வியில் வரக்கூடிய முக்கிய வினாக்கள் இந்த தரப்பு பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா கல்வி சமுதாய சீர்திருத்தம்னு எடுத்துக்கிட்டாக்கா முன்னுரியில் பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் ஆங்கிலேயர்கள் வங்காளத்தில் தம்முடைய ஆதிக்கத்தை அல்லது ஆட்சியை முதலில் தோக்குனாங்க அப்படி தோக்கும்போது பார்த்தீங்கனாக்கா வங்காளத்தில் அதற்கு முன்பாக கல்விக்கென சிறந்த பாரம்பரிய கல்விக்கூடங்கள் நம்ம வங்காள நவாப்புகளால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட கல்விக் கூடங்களில் பார்த்தீங்கனாக்கா அரபி பாரசீகம் இந்தி இப்படிப்பட்ட மொழிகள் கற்பிக்கப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக வாரணிசி பிறகு வங்காள தலைமையாளர்கள் வந்தபோது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் கல்கத்தாவில் ஒரு மதராசாவை ஏற்படுத்தினார் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் கல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்ட மதராசாவில் என்ன கற்பிக்கப்பட்டதுன்னாக்கா இலக்கியம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஜோனாத்தான் டங்கன் ஜோனாத்தான் டங்கன் என்ற ஆங்கிலேய தூதுவரின் வருகை போது அவர் என்ன செஞ்சார்னாக்கா காசியில் காசியில் ஒரு வடமொழி கல்லூரியை இவர் உருவாக்கினார் இந்த ரெண்டுமே உருவாக்கப்பட்டு அங்கே என்ன செய்யப்பட்டதுனாக்கா அதாவது ஆங்கிலருடைய கல்வொல் கல்விக் கொள்கை எப்படி இருந்ததுனாக்கா ஒரு இரட்டை நிலை கொள்கையை உருவாக்கியது எப்படின்னாக்கா இந்தியாவில் இதுக்கு முன்ன பாரம்பரிய கல்விக்கூடங்கள் கூடங்கள் இருந்தது அந்த பாரம்பரிய கல்விக்கூடங்களில் கீர்த்திசை கல்விகள் புகுத்தப்பட்டிருந்தது ஆனால் ஆங்கிலருடைய கல்விக் கொள்கை எப்படி இருந்ததுனாக்கா கீ கீர்த்திசை கல்விக்கு மாறாக மேலை நாட்டு கல்வியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு இருந்தது கீர்த்திசை கல்வி கீழ்திசை கல்வி பொறுத்த பற்றிலாம் பார்த்தாக்கா இந்த பாரம்பரிய கல்விக் கூடங்களில் அதாவது எண்பதாயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு நானூறு மாணவர்கள் கொண்ட ஒரு ஒரு பள்ளியாக வங்காளத்தில் செயல்பட்டு வந்திருக்கிறது அந்த கீழ்திசை கல்வியில் பார்த்தாக்கா ஓரியண்டலிஸ்ட் என்ற கல்வியாளர்கள் இங்கே வந்து இலக்கியத்தை பயிற்றுவித்தனர் ஆனால் மேலை நாட்டு கல்வியாளர்கள் என்று அழைக்கப்பட்ட ஆங்கிலிசிஸ்ட் இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா மேலை நாட்டு கல்வியை தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்றவர் முதலாக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் வில்லியம் பெண்டிங் பிரபு என்பவர் வங்காளத்தின் தலைமையாளனராக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்திய மக்களுக்கு ஆங்கில வழி கல்வி கொடுக்கறதா அல்லது கீதிசை கல்வி கொடுக்கறதா அப்படின்னு யோசிக்கிறார் அப்படி யோசித்துட்டு என்ன செய்கிறாருனாக்கா ஒரு கல்விக்குழுவை தம்முடைய மெக்கால பிரபு என்பவரின் தலைமையில் ஒரு கல்விக்குழுவை ஏற்படுத்தி அவர் மூலமாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க பணிக்கப்படுகிறார் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி இங்கிலாந்து நாடாளுமன்றம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயை இந்திய கல்விக்காக செலவிடப்பட்டது ஆனால் அப்பா அவ்வாறு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு லட்சம் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சாரி பதிமூன்று டு பதினைந்து ஆண்டுகளாக ஒரு காசு கூட செலவிடப்படாமல் இந்திய கல்விக்கென ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு லட்சம் ரூபாயும் அப்படியே கஜானாவில் கருவூலத்தில் இருந்தது அவ்வாறு இருந்த பணத்தை இந்திய மக்களுக்கு ஆங்கில மொழி வழி கல்வியை கற்பிப்பதா அல்லது கீதிசை கல்வியை கற்பிப்பதா என்ற ஒரு கருத்து கொள்கை உருவானது அதற்கு அடுத்தபடியாகத்தான் பிரபு என்பவர் தம்முடைய அறிக்கையை இந்திய அரசு ஆங்கிலேய அரசுக்கு சமர்ப்பிக்கிறார் அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டதன் விளைவாக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து மார்ச் ஏழில் ஆங்கில மொழியை இந்திய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தா இந்திய மக்களும் ஆங்கிலேய கல்வியை கற்பிப்பும் கற்றுக்கொள்வார்கள் என்ற நிலை உருவானது இதன் விளைவாக ஆயிரத்தி எட்நூற்றி மார்ச் ஏழில் ஆங்கிலேய கல்வி முறை இந்தியாவில் புகுத்தப்பட்டது அன்று முதல் ஆங்கிலம் ஆட்சி மொழியாகவும் போதனா மொழியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வில்லியம் பெண்டிங் பெருடைய ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் இந்திய மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு சீர்திருத்த நடவடிக்கை டல்லூசி பெருடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் டல்லூசி வங்காளத்தின் தலைமை ஆளுநராக பணியாற்றினார் இவருடைய ஆட்சி காலத்தில் இந்திய மக்களுக்கு எவ்வாறு கல்வி சீர்திருத்தம் நடவடிக்கை மேற்கொள்வது என்று ஒரு குழுவை அமைத்தார் அந்த குழுவிற்கு தலைவராக இருந்தவர் இந்த சார்லஸ் வுட் என்பவர் கல்விக் கொள்கையை எவ்வாறு வகுப்பது என்று ஆய்வு செய்தார் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை என்பதை சமர்ப்பிக்கிறார் அந்த சார்லஸ் உட் கல்வி அறிக்கை என்ன சொல்லுதுனாக்கா இந்தியாவில் இதுவரை இலக்கியம் மட்டுமே கற்பிக்கப்பட்ட வந்தது இப்படிப்பட்ட கல்வி நாளடைவில் ஒவ்வாது என திட்டமிட்டு கருதி அதற்கு அடுத்தபடியாக மேலை நாட்டு கல்வியை அறிவியல் தொழில்நுட்பத்துடன் அறிவியல் அறிவியல் தொழில்நுட்ப கல்வி இந்த கல்வியை இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்த பெருமை சார்லர் சூட்கல்வி அறிக்கைக்கு உண்டு இந்த கல்வி அறிக்கை பிற்காலத்தில் என்னென்ன அழைக்கப்படுதுனாக்கா இந்தியாவின் அறிவு பெட்டகம் என அழைக்கப்பட்டது இந்த கல்வி அறிக்கையின் அடிப்படையில் என்னாச்சுனாக்கா இந்தியாவில் தொடக்க கல்வி இடைநிலைக் கல்வி மற்றும் உயர்நிலைக் கல்வி இந்த மூன்று கல்வியும் இங்கு இந்தியாவில் சார்ல சூட்கல்வி அறிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு பல்விக் கல்வித்துறை என்பது முதல் முதலாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது இதை எழுதினாக்கா சார்ல சூட்கல்வி அறிக்கையே ஆறு மார்க்கில் சில டைமில் கேட்கும்போது கொஞ்சம் பெருசாக விரிவாக்கிட்டால் போகிறோம் நகரம் பார்த்தீங்கன்னாக்கா சமுதாய சீர்திருத்தங்கள் சமுதாய சீர்திருத்தம் என்பது மக்களுக்கு பல சீர்திருத்தங்களை செய்யணும் சமுதாயம் என்பது மக்கள் இந்த மக்கள் என்னாச்சுனாக்கா ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்பாக பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை நம்ம இந்திய மக்கள் அனைவருமே பல சாதி கொடுமைகள் அல்லது மூடப்பழக்க வழக்கங்கள் என்னென்ன மூடப்பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிட்டாக்கா சதி பெண் சிசு கொலை பலதார மனம் விதவைகள் மறுமணம் பாலிய விவாகம் இப்படி பல சாதி கொடுமைகள் ப்ளஸ் பெண் கொடுமைகளை அனுபவித்து வந்தாங்க இப்படிப்பட்ட கொடுமைகள்லேருந்து மக்களை தி திசை திருப்பணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா முதல்ல ஆங்கிலேய அரசு எதுலேயுமே தலையிடல என்ன காரணம்னாக்கா அவங்களுடைய நோக்கம் என்ன வந்தது வரணும் இந்திய செல்வத்தை கொள்ளையடிக்கணும் சுரண்டிட்டு போகணும் எந்தவித பொருளாதார சீர்த்தத்தையோ அல்லது சமூக சீர்த்தத்தையோ அக்கறை கொண்டு செயல்பட்டால் நம்ம வணிகக் குழுவினுடைய ஆதிக்கம் அல்லது வருமானம் சீரழிந்து போகும் நமக்கு ஏன் வம்பு அப்படின்ட்டு இந்த ஆங்கிலேய அரசு என்ன செஞ்சதுனாக்கா இந்திய மக்களின் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளில் அக்கறை கொள்ள தவறிவிட்டது இருப்பினும் நாளடைவில் இந்தியாவில் ஆங்கில அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு நாளேடுகள் மற்றும் இந்த சமய பரப்பாளர்கள் கிறித்துவ சமய பாதிரியார்கள் இந்தியாவில் தம்முடைய கருத்துக்களை வெளியிட்டதன் மூலமாக இந்திய மக்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க விழிப்படைந்தாங்க ஆங்கிலேய நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க சமய மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க பெண்கள் எவ்வாறு கொடுமை இழைக்கப்படுகிறார்கள் அதிலிருந்து எவ்வாறு மீள வேண்டும் என்ற பல கொள்கைகளை சிந்திக்க வழிவகை செய்தது இப்படிப்பட்ட சமுதாய சீர்திருத்தங்களை செய்வதற்காக வில்லியம் பெண்டிங் பிரபு இவர் இந்திய சீர்திருத்தம் ம இந்திய மக்களுக்காக பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை செய்த பெருமையின் காரணமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்திய வரலாற்றில் அவர் சமூக சீர்திருத்தவாதி என்ற பெயரை பெற்றுள்ளார் இதன் விளைவாக பார்த்தீங்கனாக்கா சமூக கொடுமைகள் எடுத்துக்கிட்டாக்கா மகளிர் குறித்த சமூக சட்டங்கள் முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்டது மகளிர் குறித்த சமூக சட்டங்கள் இதில் என்னென்ன சமூக சீர்திருத்த சட்டங்கள்னாக்கா முதல்ல பார்த்தினாக்கா சதி அல்லது இதில் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் குறித்த சமூக சட்டங்களில் சதி அல்லது உடன் கட்ட ஏற சட்டத்தடத்தை ஏற்படுத்தப்பட்டது அடுத்தது பர்தா முறை ஒழிக்கப்பட்டது பெண் சுசு கொலை ஒழிக்கப்பட்டது பாலிய விவாகம் ஒழிக்கப்பட்டது ஜாதி கொடுமைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது வரதட்சணை தடை சட்டம் எட்டப்பட்டது பலதார மனம் என்பது தடை செய்யப்பட்டது விதவை திருமணம் என்பது ஊக்குவிக்கப்பட்டது இது எப்படிலாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு த பத்து மார்க் கொஷினில் நமக்கு சமுதாய சீர்திருத்தங்கள் அந்த தலைப்பில் கேட்பாங்கோ இப்போ சதின்னு எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் மூணு மார்க்கில் கேள்வி வரும்போது சுருக்கமாக எழுதினா போதும் இது எல்லாத்தையும் தொகுத்து எழுதினா பத்து மார்க் கேள்விக்கு சரியான விடை அளிக்க முடியும் இதில் வந்து மகிழ சமூக சீர்திருத்தங்கள் சமூக சட்டங்கள் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு அது ஜென்ரலாக சொல்லும்போது பெண் என்பவள் ஆங்கிலருடைய வருகையின் போது பெண்களுக்கு பெண் கல்வி என்பது மறுக்கப்பட்டது பெண் என்பவள் நான்கு சுவற்றிற்குள் அடைக்கப்பட்ட ஒரு ஜெயில் கைதி மாதிரி வச்சுக்கலாம் இப்படி பெண் கல்வி மறுக்கப்பட்டதால் அவங்களால் என்ன செய்யினாக்கா சமத்துவ உரிமை பெறப்படவில்லை எதில் இருந்தாக்கா ஆணுக்கு நிகராக பெண் கல்வி கற்க முடியல ஆணுக்கு இருக்கிற சொத்து உரிமை பெண்ணுக்கு வழங்கப்படலை இதனால் பெண்கள் வந்து தாழ்வு மனப்பான்மையுடன் வாழ வேண்டிய நிலைமை இருந்தது இது மட்டும் இல்லாமல் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட ஆங்கிலேய அரசு அப்போல்லாம் மறுத்து இருந்தது இப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தங்கள் விளைவாக நாளடைவில் பெண்கள் சுதந்திரமாக வாழ இந்த கல்வி சமுதாய சீர்திருத்தம் வழிவகை செய்தது அதில் பச மூட மூடப்பழக்க வழக்கங்கள் ஒன்றாக கருதப்பட்ட சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் சதினாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது கணவன் இறந்து விட்ட பிறகு அந்த கணவனுடைய சிதையிலேயே அந்த விதவை பெண்ணை வந்து உடன்கட்டை ஏறச் செய்வது இப்படிப்பட்ட முறை வந்து சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் இப்படிப்பட்ட மூடப்பழக்க வழக்கத்தை ஒழிப்பதற்காக வில்லியம் பெண்டிங் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வங்காளத்தில் நம்முடைய சமூக சீர்திருத்தவாதி வங்காள மறுமரசி இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்ற ராஜாராம் மோகன் ராய் என்பவரின் உதவியுடன் வங்காள பகுதியில் சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒழித்து சட்டம் மூலமாக அதை சரி செய்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்தா முறை தென்னிந்தியாவில் குறிப்பாக குடியானவர்களிடையே பின்பற்றப்பட்டு வந்த ஒரு பழக்க முறை